வணக்கம். உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ். இன்று நமது உடலில் சுரக்கும் ஹார்மோன்கள் செய்யும் வேலைகள் பற்றி பார்ப்போம். இயற்கையின் எத்தனையோ அதிசயங்களில் மனித உடல் இயக்கமும் அவற்றில் ஒன்றாக இருப்பதை அதன் செயல்பாடுகளில் இருந்து நாம் தினந்தோறும் பார்க்கலாம். அதற்கு காரணமாக இருப்பது மனித உடலில் சுரக்கின்ற விதவிதமான ஹார்மோன்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். பொதுவாக நமக்கு விருப்பமானவர்களை பார்த்ததும் பரவசத்துடன் கூடிய பதற்றத்தை உருவாக்குபவை அட்ரினலின் கார்டிசால் ஹார்மோன்கள் ஆகும். சிலருக்கு இரவில் தூக்கமின்றி போவதற்கு டோபமைன் ஹார்மோன் காரணமாகும். செரோட்டோனின் சுரக்கும் போது உடலில் தவிப்பு தோன்றும். டோபமைன் அதிகமாக சுரந்தால் புல்லரிக்கும் உணர்வு ஏற்படும். பெண்களின் கருப்பையில் டெஸ்டோஸ்டிரான் குறைவான அளவிலும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமான அளவிலும் சுரக்கிறது. பெண்ணின் உடலில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் திடீரென்று உடல் பருமனாகி சர்க்கரை அல்லது உப்பு உணவுகளின் மீது நாட்டம் அதிகரிக்கச் செய்யும். ஆண்களின் உடலில் சுரக்கும் வாசோப்ரெசின் ஹார்மோன் பொறுப்புணர்ச்சியை உருவாக்குகிறது. பெண் கருவுற்றிருக்கும் போது சுரக்கும் பெரோவன் என்கிற ஹார்மோன் வயிற்றில் வளரும் குழந்தை மீது அதிக பாசம் கொள்ளச் செய்கிறது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்.